பையனை கூட்டிட்டு மெட்ராஸ் சுத்தி எல்லாம் சுத்தி காட்டு. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு இடம் அலாட் பண்ணிக்க. பையன் சந்தேகப்பட்டு யாரையாவது காட்டினான்னு வச்சுக்க. அப்படியே லவுக்கு நமக்கே தர்றேன். அதான் செய்யாதான்றேன். சரி அப்ப விட்டுறேன். அதையும் செய்யாத. அவனை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு என்கிட்ட வந்து சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரி நீ புறப்படு. சரி பையன் ஜாக்கிரதா. என்ன மிஸ்டர் ஜெனா? மிஸ்டர் ஜெனா அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வாங்க. ஏப்பா ஜெனா பையனை ஜாக்கிரதையா பாத்துக்கப்பா. அக்கா நான் போயிட்டு வரேன். எங்கட போற? அந்த கொலக்காரனை கண்டுபிடிக்க இந்த கொலக்காரனோட போறேன். நான் கொலக்காரன் இல்ல, ரிகார்ட் ரூம் கிளர்க் ஜெனா, போலீஸ் டிபார்ட்மெண்ட். சார் முக்கியமான எல்லாம் என்கிட்ட தான் கொடுத்தேன் பாரு. மிஸ்டர் ஜெனா இந்த வீட் நம்பர் என்ன? அந்த வீட்டு நம்பர் 14, இந்த வீட்டு நம்பர் 12. அப்ப இது என்ன இருக்கும் சொல்லுங்க. 13 எங்க கேக்குறேன். நீங்க பாட்டுக்கு அந்த அம்மா விட்டுட்டு போயிட்டீங்கன்னா ஒண்ணு சேர்றதுக்கு தான். எல்லாம் பக்கனையா பேசு. இவ்வளவு அழகான அக்கா வச்சுக்கிட்டு ஊரை சுத்தி பார்க்க பாண்டியங்கிட்ட கார் கேட்க துப்பு இல்ல. இப்பதானே மெட்ராஸுக்கு வந்திருக்கிற, எல்லாத்தையும் கத்து கொடுத்து ஃபியூச்சர்ல ஒன்னையும் பெரிய ரெக்கார்ட் ரூம் ஆக்கிடுறோமா? ஒண்ணுதான் அவன் கேட்டா வாங்கி கொடுக்க வேண்டியதானடா. சொல்ல மாட்டேன். நீ இன்னைக்கு மாத்திரம் இந்த பையன் வேட்டு விட்டுருக்கிறது 620 ரூபா. இன்னும் ரெண்டு நாள் என் கூட சுத்தினா என் மாச சம்பளமே அவுட்டு. இந்த அன்அபிஷியல் ஜாப் நமக்கு வேணாம்பா, நம்மள விட்டுருங்க. ஏன்டா அல்பத்தர்மா, எவ்வளவு பணம் வேணும் சொல்லு, நான் கொடுக்குறேன். கொடுக்காத கொடுக்காத, அவன் எதிரில் கொடுக்காத. பாண்டியா நில்லு 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 நில்லு. என்ன 60 மைல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன், என்ன சொல்லு. பையன் கூட சுத்தத்துல ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்கேன். தம்பி கொஞ்சம் அந்த பக்கம் போறியா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. இந்த பையன் கொலையும் பார்க்கல, ஒரு மண்ணையும் பார்க்கல, நம்ம செலவுல தீபாவளி குளிக்க பாக்குது. ஏன்டா? இந்த பார், ஒண்டர்லேண்டு, ஜூ, பீச், ஹார்பர், லைட் ஹவுஸ், இதெல்லாம் சுத்தி பாக்குறதுக்கு நம்மள யூஸ் பண்ணிக்கலாம். சரி, கொலகாரன் கண்டுபிடிக்கணும்னா சுத்தி தான் பாக்கணும். சரி, நீ சொல்றபடியே வச்சுக்கோ. எந்த கொலகாரனாவது கொலையை பண்ணிட்டு தியேட்டர்ல உட்காந்துட்டு மைடியர் குடிச்சாத்தம் படமா பாப்பா? இந்த குடிச்சாத்தம் சொல்லுது. இங்க பார், இவனை இப்படியே சுத்த விட்டுகிட்டு இருந்த, ஒரு நாளைக்கு என்னைய கொலகாரன்னு கையை காமிச்சிடுவான், அப்புறம் நீ என்ன பிடிச்சிடுவேன். ஐ அம் டெல்லிங் இஸ் வெரி டேஞ்சரஸ் பாய், ஐ அம் டெல்லிங், அப்புறம் டெல்லு சொல்லாங்க. சும்மா சின்ன பையன் தானே, கொஞ்சம் கைண்டா நடந்துக்க. இருக்கிற ஒரே சாட்சி அவனையும் பயமுறுத்தி துரத்துற. நீ அவனுக்கு கொடுக்குற மரியாதையை பார்த்தா சாட்சி கொடுக்குற மாதிரி தெரியல. என்னமோ புதுசா செட்டப் பண்ற மச்சான கொடுக்குற இல்லையா? ஆமா, இந்த குட்டிச்சாத்தனோட நாளைக்கு எனக்கு எங்க டியூட்டி? நானே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், சென்ட்ரல் ஜெயில்ல. அங்க போய் தேடி பாப்போம். பையனே பெட்டர். ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்க எப்படி கொலை பண்ணுவான்? ஏன்னா ஆனா கொலை பண்ணுவேன், ஒரு சின்ன சொம்ப திருடிட்டு கூட ஜெயில போய் உட்கார்ந்து இருக்கலாம்ல. அதை விட சேஃப் பிளேஸ் வேற எங்க இருக்கு? நாளைக்கு காந்தி ஜெயந்தி, கைதிகள்லாம் வரிசையா நின்று சுவிட்டு வாங்குவாங்க. அங்க கொண்டு போய் பையனை நிறுத்துவாங்க, கண்டுபிடிக்கிறான்னு பாப்போம். ஓ, இன்னும் மூல நீ யாரையாவது கொலை பண்ணினா உன்னை ஒருத்தர் கூட கண்டுபிடிக்க முடியாது. கிரிமினல் கிரிமினல் டிடெக்டிவ்னு சொல்ல வந்தேன். அதான் டிசி கிரைம்ஸ்.